ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஇஓ எக்ஸாம் 2019-20 தேர்வு இருக்குது. உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் டிப்ஸ் தான் இது. இனிமேல் வந்து நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக பிஇஓ எக்ஸாமுக்கும் சரி, பாலிடெக்னிக் டிஆர்பிக்குமே ஒரு இது மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்காக டெய்லி ஒரு வீடியோ போடலான்ட்ருக்கோம். அதுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க, உங்களுக்கு தொடர்ந்து இந்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இதனிடையே பார்த்தீங்கன்னா, இப்போ பிஇஓ எக்ஸாம் 2019 இது வந்து எந்த கிரேடுன்னு பார்த்தீங்கன்னா, பிஜி உள்ள சம்பளம் அப்படியே பிஜி ஸ்டார்டிங்கில் என்ன சேலரியோ அதே தான் இருக்கும். பட் ஆனால் அதை விட இது லோ கிரேடு தான். ஆல்ரெடி பிஜியாக இருக்கிறவங்க, பிடியாக இருக்கிறவங்கலாம் இதை எழுத தேவையில்லை. ஏன்னா பிடி வந்து இதுக்கு முன்னாடி 2014 அப்பாயின்மெண்ட்டோடு சரி தான், அதுக்கப்புறம் போடலை. அப்படிங்கும்போது அவங்களாம் தேடுதல், புதுசாக தேர்வை எதிர்நோக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே இந்த தேர்வை கட்டாயம் எழுதலாம். நீங்கள் ஈஸியாக வந்து வெற்றியும் பெறலாம். ஏன்னா இப்போ வந்து ரெண்டு எக்ஸாம் ஒரே டைமில் வச்சுட்டாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பிஇஓ எக்ஸாமுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் உள்ள, அது பிஎஸ்சி பிஎட் பிஏ பிஎட் முடித்தவங்க எல்லாருமே நம்ம இந்தந்த மேஜர்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருப்போம். அவங்கெல்லாம் ஒரு இந்த கடந்த ஒரு இப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 2.5 மாதம்லாம் 3 மாதம் நல்லா கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா, நம்பிக்கையோடு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ இதில் எந்தெந்த பாடம்னு கேட்பாங்க, நம்ம ஏற்கனவே 6 யூனிட் ஜென்ரலாக வந்து 6 யூனிட் கேட்டோம்னு சொன்னோம். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி இது எல்லாம் சேர்ந்து சோசியல். அதல்லாத அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிகே, எஜுகேஷன் சைக்காலஜி, இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்மளுக்கு தேர்வாக நடக்க போகுது. இப்போ நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த மெயின் சப்ஜெக்ட் வந்து எப்படி எந்தெந்த புக்கெலாம் படிக்கலாம். ஃபஸ்ட்டு தமிழ் பார்த்தீங்கன்னா 6-12 வரைக்கும் எல்லா புக்கையும் தெளிவாக படித்தாலே நீங்கள் முழுமையான மதிப்பெண் பெறலாம். எப்படி படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருக்குமே நியூ புக் வந்து ரொம்ப இது வரைக்கும் படித்தவங்களுக்குமே இது புதுசாக தான் இருக்கும் இப்போ இருக்கிற புக்ஸ்லாம். அப்படிங்கும்போது நியூ புக்கு கிடைச்சதுன்னா அதை எடுத்து படிங்க. அப்படி மேக்ஸிமம் இருக்கும்னு நினைக்கிறேன், நெட்டில் கிடைக்கும் இல்லை கடையில் கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்கும். நீங்கள் நியூ புக்கை படிக்கிறது பெஸ்ட்டு. இருந்தாலுமே ஓல்டு புக்கும் விட்டுறாதீங்க. ஓல்டு புக்கெலாம் நம்ம ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க நிறைய தேர்வுக்கு, அந்த ஒரு முறை மட்டும் ரீட் அவுட் பண்ணால் போதும். தமிழ் வந்து 6-12, கணிதம் வந்து 6-10 நல்லா தெளிவாக பார்த்துங்க. அதல்லாத ஆப்டிடியூடு மேக்ஸுக்கு வந்து ஆர்எஸ் அகர்வால் புக்கு ஓரளவு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிங்க. சரிங்களா? மேக்ஸிமம் 6-10 படித்தாலே கவர் ஆகிடும். இருந்தாலும் டைம் இருந்ததுன்னா முடித்த பிறகு ஆர்எஸ் அகர்வால் புக்கும் யூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்து சயின்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி இது நாலுமே இருக்கும். நீங்கள் +1 +2 லெவலில் படிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ இருக்கிற 6-10 படித்தாலே அந்த லெவல்லே இருக்குது. அதனால் நீங்கள் அந்த புக்ஸை படித்தாலே போதும். அதே போல் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் இது 3 பாடத்துக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன கிளாஸ்லேருந்து படிங்க. இருந்தாலும் 11-12 அதிகமாக கவனம் செலுத்தணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம 6-10 படிக்கிறத சேர்த்து மொத்தமாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஒரு கதையாக இருக்கும், உங்களுக்கு படிக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் 11th 12th புக்ஸ் கிடச்சிதுன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் 3க்கும் படிங்க. இது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நல்லா இன்னும் ப்ரீஃபாக சொல்கிறோம். அதுக்கு தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இதே போல்